हलो फ्रेंड्स वेलकम टू अवर चैनल इनके नम्बर चिकन दम बिरयानी एप्ली पड़े पाकपर इनके ना विरगड़प से कामीचर और पात्र पत् स्पून एण विकल्ला रे स्पून ने विकल का रे ब्रियाणी इले रे ग्राबू रेलका रे इंच पट सेकल नालु पेरिय वंगायत्त नरिक्की सेत्तुक्कलाम अप्रों ओर अंजु पच्चै मिळगाय नरिक्की सेत्तुक्कलाम रेंडु स्पून इंजी पूंडु सेत्तुक्कलाम सेत्तु वंगायम नल्ला वदंगर अळवुक्कु वंदु वदक्कि एडुत्तुक्कलाम ना इन्नैक्कु ओर किलो चिकन वच्चि बिरियाणी सेंजिरुक्केन नींगा उंगलुक्कु एत्त मादिरि अळवुगळ कूट्टवो कुरैक्कवो सेंजिक्कोंगा इप्पो वेंगायम नल्ला वदंगिरुच्चु इदुकूड़ नालु तक्काळिय नरुक्कि सेर्त्तुक्कलाम सेर्त्तु नल्ला वदक्कि विट्टुकोंग नल्ला वदंगि वरणुम इप्पो बिरियाणिक्कु तेवैयान मसालावै इडिच्चिट्टु वंदरलाम ओरु कडायिल 75 ग्राम पट्टा 50 ग्राम क्राम्बु ओरु जादिक्काय 50 ग्राम ஏலக்காய் சேர்த்து லைட்டா வறுத்தெடுத்துக்கலாம் வறுத்ததுக்கு அப்புறமா இடிச்சு பொடி பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொரகொரப்பா இருந்தா கூட போதும் ரொம்ப பொடியா அடிக்க வேண்டாம் அவ்வளவுதான் இடிச்சாச்சு இப்போ அந்த பிரியாணி பொடியில இருந்து 2 ஸ்பூன் மட்டும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் கூடவே 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் नम्बर पच मिग सेतर पात सेकोड़े अर स्पून मंजल तूल और स्पून धनिया तूल सेकल सेटा वदक वि चिकन तुण सेकल चिकन सेतुदों नल्ला कलरी विटेटु 100 ml तैर कूड़ सेतुकला अप्रों ओरु कट्टु पुदीना ओरु कट्टु कोत्तमल्लि इलैय नरिक्कि वच्चिट्टु अदुल मुक्काल वासिय वंदु इप्पो सेतुकला कडैसिया कोंजमा सेक्करदुक्काग वच्चिकोंग अप्रों कोंजम उप्पु उप्पु पोट्टु चिकन वेगुर वरैक्कुम मूडि वच्चि वेग विडलाम எடையடையே கிளறி விட்டுட்டே இருங்க அப்பதான் சிக்கனுக்குள்ள மசாலா நல்லா இறங்கும் இப்போ சிக்கன் நல்லா வெந்திருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க அப்பதான் கரெக்டா இருக்கும் நான் வந்து இன்னைக்கு சீரக சம்பா அரிசி தான் எடுத்துக்கேன் பாஸ்மதி அரிசினா வேற மாதிரி குக்க பண்ணனும் சீரக சம்பா அரிசிக்கு வந்து 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க 1 கிலோ சிக்கனுக்கு 1 கிலோ அரிசி எடுத்துக்கோங்க கடையில நல்ல பெரிய பீசஸா வாங்கிக்கோங்க அப்பதான் பிரியாணிக்கு நல்லா இருக்கும் இத
போடுறேன். இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 லெமன் ஜூஸ் எடுத்து அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு உப்பு பார்த்துக்கலாம். உப்பு வந்து கொஞ்சம் உப்பாக இருக்கணும், அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் சாதத்துக்கு. அரிசியை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதும், நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிரும். அதுக்கப்புறமா தம் போடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி இலை, புதினா இலை, அப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து முதல்ல நிறைய நெய் சேர்த்துருந்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்க்கு வந்து தேவையில்லை. கம்மியாக சேர்த்துருந்தீங்கன்னா இப்போது ஒரு ஸ்பூன் நெய் விட்டு மூடி வச்சு தம் போட்டுடலாம். இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்மணிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.